த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில நள்ளிரவு நேரத்துல பனிக்கூடம் உடைஞ்சு பிரசவ வழியால துடிச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு அங்க சரியான நேரத்துல சென்று உதவி இருக்காங்க ஒரு பெண் காவல் ஆய்வாளர். அங்க என்ன நடந்ததுங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். சென்னை கீழ்ப்பாக்கத்துல இருக்க தலைமை செயலக காலனியில ஜிஃபை காவல் நிலையத்துல காவல் ஆய்வாளரா பணி செஞ்சுட்டு இருக்கவங்க தான் ராஜேஸ்வரி. இவங்க நேற்று அதாவது ஜூலை 28ஆம் தேதி நள்ளிரவு ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 2 மணி அளவுல ஓட்டேரியில இருக்கிற KH அப்படிங்கிற ஒரு சாலையில ஒரு வயதான பெண்மணி அழுதுட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே வண்டியை நிறுத்த சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நீங்க ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க யாரு, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி என்ன பதில் சொல்றாங்கன்னா, என்னோட பேரு சகுந்தலா, என்னோட மகளோட பேரு ஷீலா, அவ பிரசவ வழியால துடிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு பனிக்கூட உடஞ்சிருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது வண்டி கிடைக்குமா, மருத்துவமனைக்கு போகணும், அதுக்காக தான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆய்வாளர் ராஜேஸ்வரி அந்த பெண்மணியை கூப்பிட்டுட்டு நம்மாழ்வார்பேட்டை பர்கா சாலையில இருக்க அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போனதுமே பிரசவ வழியால துடிச்சிட்டு இருக்க ஷீலாவை பார்த்ததும் 108 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க ஆய்வாளர். ஆனா அந்த இடம் ரொம்ப குறுகிய பாதையா இருந்தனால ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வர முடியல. உடனே ஆய்வாளர் ராஜேஸ்வரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னோட காவல்துறை வண்டியிலேயே ஷீலாவை ஏத்திட்டு ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி KNC மருத்துவமனைக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவத்துல அதிகாலை 3 மணி அளவுல பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த சம்பவம் குறித்து ஆய்வாளர் ராஜேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. பனிக்கூடம் ஒடிஞ்சு பிரசவ வழியில ரொம்பவே துடிச்சிட்டு இருந்தாங்க ஷீலா, உடனே வாகனத்துல ஏத்தி ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை வந்து மக்களுக்காக தான் இருக்கு, மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் காவல்துறை வந்து இயங்கிட்டு இருக்கு, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு ரொம்ப இயல்பாகவும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஷீலாவின் தாயார் என்ன சொல்றாங்கன்னா, சரியான நேரத்துல காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி அந்த பகுதிக்கு வந்தாங்க, உடனே தாமதிக்காம கொண்டு போனனாலதான் சுகப்பிரசவம் நல்லபடியா நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லாம தாயும் செய்யும் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னதான் காவல்துறை மீது இருக்க குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுட்டே போனா கூட, இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகளால காவல்துறை மேல இருக்க மதிப்பும் மரியாதையும் குறையாம தான் இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தருசன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.